அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் நம்ம சிங்கப்பூர் தமிழர் காயத்ரி முருகையன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய கஷ்டங்களால் வெளிநாட்டில் போயிட்டு எப்படியாவது சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு வீடியோ இதுன்னு சொல்ல முடியும். காரணம், ஒரு 100%ல் பார்த்தீங்கன்னா 30% தான் கரெக்டான வேலை அமையுது, மீதி 70% வந்து பல சந்தர்ப்ப சூழ்நிலையில் மிக இன்னலான சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக இங்கே இருக்கிற பெண்கள் வந்து வீட்டு வேலைக்காக போகிறாங்க இல்லையா, அந்த வீட்டு வேலைக்காக போகிற பெண்களை சந்தர்ப்ப சூழ்நிலையால் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க, அது மட்டும் இல்லை இவங்களை கேட்குறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு அடிமையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்க போது. அடிமைத்துவத்தின் உச்சம் அப்படின்னே சொல்ல முடியும், அதை விட என்ன சித்திரவதையின் மிக பயங்கரம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த காயத்ரி முருகையன் அவர்கள் தான் வந்து இந்த கொடூரமான செயல்களை வந்து செய்திருக்கிறார். யார் இவர், எதுக்காக இவர் இவ்வளோ அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தியிருக்கார் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுவாங்க, மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோக்குள்ளே போகலாம். June 6, 2016 காலையில் ஒரு 9:30 ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்கிட்ட ஃபோன் வருது. இது மாதிரி இங்கே வந்து சுயநினைவே இல்லாமல் விக்கையில் விழுந்து கிடக்கிறாங்க, ரொம்ப ஆபத்தான கண்டிஷனில் இருக்கிறாங்க, டாக்டர் உடனே வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு, நான் இது மாதிரி இங்கே பேஷண்ட் அதிகமாக இருக்கிறாங்க, என்னால் வர முடியல, நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் தான் அனுப்பிவிட்டுருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க அதுக்கு பதில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க, சரி இல்லை பரவாயில்ல அப்படி இருந்தாலும் நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் வாங்கன்னு சொன்னேன். டாக்டருமே ஷாக் ஆகிறார், என்னடா இவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்க, திரும்பி நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால், நான் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும் பரவாயில்லன்றாங்க, பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன் இங்கே வாங்கன்றாங்க. கரெக்டாக 9:30 கழிச்சு 11:30 அங்கே போகிறாரு. போன உடனே இந்த பெண்ணோட உடம்பை பார்த்தோடனே இவர் இந்த பொண்ணான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாரு. காரணம், அதே May 2016 இந்த பொண்ணை பார்த்துக்கிறாங்க. இந்த பொண்ணு இந்த காயத்ரி முருகன் இருக்காங்கல்ல அவங்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. பொண்ணோட பேர் வந்து டியாங்கோ, டியாங்கோ மியான்மரில் இருக்கிற ஒரு பொண்ணு நினச்சிக்கோங்களேன். இப்போ இவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன உடனே அவர் ஏன் இது மாதிரி முகத்தில் மாஸ்க் போட்டிருக்கீங்க கழட்டுங்கன்னு சொல்லிக்கிறாங்க, கழட்டிக்கிறாங்க. அப்போ கழட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த கண்ணு ஃபுல்லாக அப்படி சேவந்து ஃபுல்லாக வீங்கிருக்கு. ஏன் நேரில் வீங்கிருக்குன்னு சொன்னால் இந்த பொண்ணுக்கு ஒழுங்காக நடக்கக்கூட தெரியல, அடிக்கடி கீழே விழுந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை கால் வந்து 2-3 இடத்துல தழும்பாகவும் வீங்கிருக்குது, இதுக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க, 2-3 நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மருந்து கொடுத்துட்டு இந்த பொண்ணுக்கு இதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நிறைய கேள்வி வந்து டாக்டர் அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த டாக்டர்கிட்ட போகவே இல்லை. ஸோ அந்த பொண்ணாக இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லை அப்போ அந்த பொண்ணு ஒரு சுமாராக இருந்தது, வெறும் எலும்பு தூளமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வாய் பார்த்திங்க அப்படின்னா அப்படி திறந்த நிலையில் இருக்குது இது. ஸோ இவங்க கண்டிப்பாக தவறி விழுந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. உடம்பெல்லாமே செக் பண்ணுறாங்க, சின்ன சின்ன காயம்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு, எந்த ஒரு அசைவுமே இல்லை, எதுவுமே இல்லை. பல ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்ட்டு. தொடக்கத்தில் அவங்க கூட இருந்தது பார்த்திங்கன்னா காயத்ரி பிரேமா, அதாவது அந்த அம்மாவோட அம்மா, அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல நாங்கள் ஆம்புலன்ஸில் போய்ட்டு அடக்கம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பொண்ணு பெரிய பொண்ணுலாம் கிடையாது, நீங்கள் வந்தீங்களா பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. காரணம், அவங்க பேக்ரவுண்டு வந்து போலீஸோட பேக்ரவுண்டு. ஸோ இவங்க ஒரு பக்கம் வந்து கான்வர்சேஷன் அதிகமாக போகுது, முட்டல் மோதல் அதிகமாகுது. அவங்க வீட்டில் போலீஸும் இவருக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீ எதுவுமே பண்ணாத நாங்கள் பார்த்துக்கிறோம்றாங்க. அதையெல்லாம் தாண்டி இவர் வேறொரு ஸ்டேஷனுக்காக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே வந்து கரெக்டாக போலீஸ் வராங்க. எல்லாமே ஒரு டீமோடு வருது, கம்ப்ளீட்டாக பாடியை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து நைட்டு 11:00 வந்து உடற்குழு ஆய்வு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 24 கிலோ தான் இருந்திருக்கு, 31 இடத்துல வந்து தழும்பு இருந்திருக்கு, 47 காயங்கள் உடம்புல இருந்திருக்கு. அந்த தொண்டைக்குழி இருக்கு இல்லையா, அந்த தொண்டைக்குழியெலாம் அப்படியே கட் ஆகிட்டு ஆக்சிஜன் போகாமல் இறந்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ண அந்த போலீஸ் ஹையர் ஆஃபீஸர் இருக்கிறாரில்ல, அவர் பேர் வந்து செல்வம். அந்த செல்வம் வந்து இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாலும் August 8 சம்மந்தமாக அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க. அப்படி தீவிரப்படுத்தும் போது அவங்க வீட்டில் ஆல்ரெடி ஒரு சிசிடிவி கேமரா இருந்ததா போலீஸ் கேள்விப்படுறாங்க. போய் கேட்டதுக்கு நாங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அவங்க இறக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி அந்த அன்இன்ஸ்டால் பண்ணதையும் கொடுங்கன்னு கேட்குறாங்க, அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி அதை எடுத்து ரெக்கவரி பண்ணி அந்த இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து மொத்த போலீஸ் துறையில் மொத்த சிங்கப்பூரே வந்து அதிர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த கொடுமையின் உச்சம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அதிர்ந்து போன டியாங்கோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டியாங்கோ யார் அப்படின்னா, மியான்மரில் 20 கல்யாணம் ஆகுது, ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க, குடும்பம் ரொம்ப ரொம்ப வறுமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கே கஷ்டம். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது 23 வயசில், 2 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறாங்க ஹோம் ஒர்க்கராக.
அந்த ஹோமில் போயிட்டீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பல டைம் யோசனை பண்ணுறாங்க, ஏன்னா இடையில குழந்தைய பார்க்க வரணும், எல்லா சூழ்நிலையும் இருக்குது, இதையெல்லாம் தாண்டி மனசை கல்லாக்கிக்கிட்டு என் குழந்தையோட எனக்கு பணம் முக்கியம், காரணம் அவங்க சூழ்நிலை அது மாதிரி, அதுக்கு ஒத்துக்கிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு இறங்கின உடனே ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு ஷாக்கடு கொடுத்தாங்க. 3 கண்டிஷன், மிக பயங்கரமான கண்டிஷன். ஃபஸ்ட்டு செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, 2வது லீவே கிடையாது, 3வது இங்கே கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட்ணும், இங்கே தான் தூங்கணும்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் டியாங்கை வந்து ஒத்துக்கிட்டாங்க, காரணம் வெளியில் போய் ஸ்டே பண்ணால் நிறைய செலவாகும், இங்கேயே தங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடும் அவங்களே கொடுத்துட்றாங்க, பெரிய அளவுக்கு செலவு இல்லைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டாங்க 2015 அப்போ. ஸோ நல்லபடியாக தான் போனது. ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து அவங்க செய்கிற வேலைகள் எதுவுமே பிடிக்கல, இவங்க ஆரம்பத்தில் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த திட்டுறது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஃபோர்ஸாக மாறுது, உன்னை பார்த்தவே பிடிக்கல, நிறைய சாப்பிட்ற ஆள் தான் ஒல்லியாகிற, இவ்வளோ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. குளிக்கிறது இல்லை, சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற, குளிக்கும்போது திறந்து வச்சுட்டு குளி, நீ எப்படி குளிக்கிற எல்லா இடத்தையும் நாங்கள் பார்க்கணுன்றாங்க. பாத்ரூம் போனாலும் நீ திறந்துட்டு தான் பாத்ரூம் போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இன்ஷியலாக அந்த பொண்ணு ஒரு மாதிரி வேணான்னு சொல்லியிருக்கு, அடிக்கிறாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லை, உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. உதைச்சது மேலே முடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் தரத்தர நாங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், செய்யலை அப்படின்னா உனக்கு அடிதான் விழுன்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து மீதியான சாப்பாடு தான் அவங்களுக்கு கிடைக்கும். சம்டைம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டு போன சாப்பாடு அப்படிலாம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து மீதி ஆகிற சாப்பாடு தான் சாப்பிடணுன்றாங்க. இவங்க முதல்ல ஒத்துக்கிட்டதே எதுக்காக தெரியுமா ஒத்துக்கிட்டாங்க, அங்கே 4 வயசில் ஒரு பையன், 1 வயசில் ஒரு பெண் குழந்தை ஒன்று, இதை தான் நம்ம குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் தான் ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் போக 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 சூழ்நிலை வந்து வேறு மாதிரி ஆரம்பிக்குது, ரொம்ப வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டைம் வீட்டில் வந்து அயன் பண்ணிகிட்ருக்கிறாங்க, பர்ஃபெக்டாக தான் அயன் பண்ணுறாங்க, சின்ன சின்ன சுருக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்த அந்த அம்மா டென்ஷனில் அந்த அயன் பாக்ஸ் எடுத்து நெத்தியில் வைக்கிறாங்க, பின்னாடி கையிலுமே வைக்கிறாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னா அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி வழியில் அலறி துடிக்கிறாங்க, உடனே நீ வந்து ரொம்ப நடிக்காதுன்னு சொல்லிட்டு மொத்த தண்ணியும் கொண்டு வந்து மூஞ்சில் ஊற்றுறாங்க. அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த காயத்ரிக்கு உறுதுணையாக இருந்தது பார்த்திங்கன்னா காயத்ரியோட அம்மாவும் சொல்ல முடியும். அதுவும் இவங்க அடித்தாங்கன்னா அவங்க ஓடி வந்து ஃபுட்பால் உதைக்கிற அளவுக்கு உதைச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த சிசிடிவியில் பதிவாகிருக்கு. 25 ஜூலை 2016 அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு வந்து ஒரு விஷயமாக கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்களால ஒரு மாதிரி நடக்கவே முடியல, காரணம் அவங்க ஆரம்பத்தில் வந்த வெயிட்டை விட இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25 கிலோ தான் இருந்துக்கிறாங்க. சாப்பாடே போடாமல் கம்ப்ளீட்டாக பட்னியில் இவங்கள வச்சுருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் தூங்கணும், கரெக்டாக அவங்க டைம் காலையில் எழுந்திரிக்கணும், அந்த 5 மணி நேரத்துக்குள்ளாரே நீ பாத்ரூம் போகிறது குளிக்கிறது எல்லாமே பண்ணியிருக்கணும், அதை இவங்க நான் சிசிடி கேமரா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக ஒரு சித்திரவதையும் மிகப்பெரிய ஒரு கொடூரத்தையும் அரங்கிட்டிருக்கிறாங்க. நிறைய டைம் வந்து சூடு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் அந்த அன்னைக்கு. அதனால தான் அவங்களால கூப்பிட்டவொடனே வர முடியல, மெதுவாக வந்துருக்கிறாங்க. என்ன நான் கூப்பிட்டோடனே டான்ஸ் ஆடிட்டு வரையான்னு சொல்லிட்டு போய் எட்டி உதச்சிருக்கிறாங்க, உதச்சதில் கீழே விழுந்துட்டாங்க, அவங்களால எந்திரிக்கவே முடியல. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த காயத்ரி வந்து முடியை குளித்து வேகமாக பின்னாடி பேக் சைடு போட்டு இப்படி இழுத்து வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா, அதாவது அந்த காயத்ரியோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடி போய்ட்டு காலை எட்டி உதச்சிருக்கிறாங்க. இழுத்து வந்து அங்கே கீழே வச்ச உடனே இது மாதிரி எனக்கு பசிக்குது, தண்ணி கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா, நல்லா தண்ணி கேட்டிருக்கிறாங்க. உனக்கு ஓ இதெல்லாம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பக்கெட்டு 3 பக்கெட்டு தண்ணியை கொண்டு வந்து அவங்க மேலே ஊற்றிட்டு கையை எடுத்து பின்னாடி கட்டி அந்த பின்னாடி ஜன்னல் இருக்கு இல்லையா, அந்த கையில் கட்டி ஜன்னலில் கட்டிட்டாங்க. நீ காலையில் வரைக்கும் இங்கே தான் இருக்குது, நான் கழட்டி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட்லாம் தூங்குறாங்க, காலையில் 8 மணிக்கெலாம் அவங்க எந்திரிக்கிறாங்க. 8 மணிக்கு எந்திரிச்சு வந்து பார்த்தா எந்த அசையுமே இல்லை, இன்னுமே தூங்குறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து மூஞ்சி மேலே ஃபஸ்ட்டு உதைக்கிறாங்க. எந்த ஒரு அசையுமே இல்லை, உன் அடிக்கிறியான்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக அடித்து முடியை பிடிச்சி திரும்பி இழுத்து அந்த கயிறை கட்டி நீ இங்கிருந்தால் செட் ஆகமான்னு சொல்லிட்டு போய்ட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுருக்காரு. அவங்க அம்மாவுமே வந்து அவங்க அம்மா காலை பிடிக்க இந்த அம்மா வெறும் முடியை பிடிச்சி தான் தூக்கியிருக்கிறாங்க. தூக்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டு போய் பார்த்தா எந்த அசையுமே இல்லை. அப்போ தான் இவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. 9:30 கால் பண்ணிக்கிறாங்க டாக்டர். டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு பட்டினியால் போடப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு மிக கொடூர சம்பவம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் அவங்க வீட்டுக்காரருக்கும் உடனே சொல்ல முடியும், காரணம் சிசிடிவி கேமரால அவருமே வந்து நிறைய டைம் அந்த முடியை பிடிச்சி இழுத்து அடிச்சிருக்கிறாரு, செய்திருக்கிறார். அதுவுமே வந்து அந்த சிசிடிவி கேமரா பதிவாயிருக்கு. இதை எல்லாமே நீதிபதிகள் பார்த்து கிட்டத்தட்ட கண்ணீரே விட்டுட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு, அதாவது ஒரு சூழ்நிலை கைதியாக இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு நடந்ததுனால இவங்களும் மனித மிருகங்கள்னு சொல்லிட்டு மிக கொடூர கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 24 பிப்ரவரி 2021 காயத்ரி அவர்களுக்கு வந்து
தீர்ப்பு வாசிக்கிற சமயத்தில் அவங்க அதாவது காயத்ரியோட வக்கீல் என்ன தெரியுமா சொன்னார், இவங்க வந்து பர்சனல் டிசார்டர் மூலயமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எங்கள் தரப்பு வாதம், அதனால் இவங்க வந்து இந்த மனநல பாதிக்கப்பட்டனால இவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீதிபதி அவர்கள் வந்து மிக காட்டமான பதில் கொடுத்துருக்கிறார், மனநலம் பாதிக்கப்படுற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, எல்லா சிசிடிவி கேமரா பார்த்து தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அனைவரையும் உரைய வைத்த சம்பவம் சொல்ல முடியும். ஸோ இது வந்து இவருக்கு மட்டும், அதாவது அந்த காயத்ரி முருகன் மட்டும் தான் தீர்ப்பு வந்திருக்கு, இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக வரப்போகுது, அந்த அம்மாவுக்கு வரப்போகுது, அது மட்டும் இல்லை அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரில் செல்லும் அவருக்குமே வரப்போகிறது அடுத்த ஒரு தீர்ப்பு. என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்கலாம், இவங்களுக்கு என்ன மாதிரி தீர்ப்பு எழுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இங்கே எதுக்காக நம்ம போகிறோம், ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நம்ம குடும்பத்தை எப்படியாவது உயர்த்திடலாம் முன்னேற்றிடலான்றதுக்காக தான் போகிறோம், பட் அங்கே நம்மளை கேட்குறதுக்கே ஆள் இல்லைன்னு அவங்க என்ன மாதிரிலாம் மாறுறாங்க அப்படின்றதான் மிக கொடுமையான ஒரு விஷயம். இதை பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழருக்கே மிகப்பெரிய ஒரு அவமானம். இதுக்கு சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மேன் பவர் பாலிசின்ற ஒரு டேம் இருக்குது, அதில் ஒரு நம்பருமே கொடுத்துருக்குறாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஓனர் இது மாதிரி மற்ற விஷயத்தில் வந்து ரொம்ப நம்மளை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே இமீடியட் ஆக்ஷன் இருக்கும். தயவு செய்து யார் வேலைக்கு வர்றதா இருந்தாலும் இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க, எதுவுமே தெரியாமல் மொத்தமாக பாஸ்போர்ட் அவங்ககிட்டலாம் கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அட்வைஸுமே பண்ணுது. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்லையோ உங்கள் சொந்தக்காரர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து வெளிநாட்டுக்கோ வெளியதுக்கோ வேலைக்கு போவாங்க, எக்காரணத்து கொண்டும் அங்கே போனாங்கன்னா முத முதல்ல நம்ம மாட்டிக்கிட்டு அப்படின்னா ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பெசிலிட்டிஸ், யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன நடக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போங்க, போயிட்டு முழுசாக மாட்டிக்காதீங்க அப்படின்றத இந்த வீடியோட பதிவு. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.